Hi friends, welcome back to நம்ம சேனல். என்கிட்ட எமோட் இல்லாத காரணத்தினால் ஸ்டோர்லேருந்து திருட வேண்டியதாக போயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் ஹீரோயிக் போன அழகை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஹீரோயிக் போகிறது எப்படிங்கிறத விட எப்படியெல்லாம் விளாண்டா ஹீரோயிக் போகிறதுங்கிற டிப்ஸும் சொல்லுவேன். இதில் ஃபஸ்ட் ரவுண்டை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருப்பேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் கேவலமாக அடி வாங்கி செத்துருந்தேன், அதை யாரும் கண்டுக்காதீங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்லலாம் கொஞ்சம் நல்லா அடி இருப்பேன். ஓகே, வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே டீம் ஒர்க்காக சேர்ந்து ஆடினா கொஞ்சம் கில்லெல்லாம் நல்லா பண்ணலாம், நம்ம நாக்கானா ரிவைவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் அப்படி போனேன். ஆனால் ஒரு சில பாட்டுங்கக்கிட்டலாம் சேர்ந்து ஆட வேண்டியதாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டே நாக்காய் விட்டுட்டேன். அவங்க பின்னாடி தான் வராங்கன்னு நினச்சிட்டு நான் போய் முன்னாடி இறங்கினா அவங்க அப்படியே விட்டு நினச்சி சுற்றி விட்டாங்க. சரி, நம்மளை ரிவைவாக பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம எனிமீஸ் போட்டு தள்ளிட்டாங்க. இங்கே ஒருத்தர் ஒன் டேப் மட்டும்தான் அடிப்பதுற பேரில் நான் கேட்டான். நாக் ஆன உடனே அவனை மட்டும் எல்லோரும் காப்பாற்றுறதுக்காக கில் பண்ணி விட்டானுங்க. பாருங்கள், நாக் வின் பண்ணதுக்கப்புறமும் அவனை ரிவைவ் பண்ணுங்கிற ஒரு என்ன ஒரு டீம்மேட். இந்த தடவை என்ன கன் வாங்கலான்னா எம்பி ஃபைவை வாங்கி இந்த பாட்டுக்கிட்ட மட்டும் இந்த ஒரு அமௌண்ட்டை தவிர வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லை போல இருக்குது. ஒரே அமௌண்ட்டை போட்டு அறுன்னு எடுத்துட்டுருக்கான். எல்லாருக்கிட்டையும் வந்து இதே போட்டு காமிச்சிட்ருக்கான். நம்மக்கிட்ட அமௌண்ட் கலெக்ஷன் இல்லைன்னு நினச்சிட்ருக்கானே என்னன்ட்டுருக்கான். போடு அமௌண்ட்டை. இவனுக்கு அமௌண்ட் போடுறதுக்கெலாம் நம்ம டைம் ஒதுக்கிட்டு இருந்தால் எனிமீஸ் அடிக்க முடியுமா? சரி ஓகே, நான் இந்த மேட்சில் எப்படியாவது ஓரளவுக்காவது ஹெட் அடித்து எல்லோரும் கில் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். எவனா சிக்குவானான்னு பார்த்தா ஒருத்தணிச்சிக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே, அப்படியே நம்ம டீம்மேட்ஸ் எங்கேயாவது இருந்தானுங்கன்னா அவங்க கூட போய் ஜாயின் ஆகிக்கலாம். இந்த இடத்துல எனிமீஸ் இருக்கானுங்க. ஆனால் நம்ம டீம்மேட்ஸ் முக்கியமாக ரிவைவ் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்பப்போ ரிவைவ் பண்ண போது நாமளும் அசிங்கமாக நாக்காகி இந்த மாதிரி டெத்தாக இருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அப்பப்போ ரிவைவ் பண்ண போது கொஞ்சம் பார்த்து நல்லவனாக இருந்தால் ரிவைவ் பண்ணுங்கள், அதாவது ப்ரோ பிளேயராக இருந்தால் ரிவைவ் பண்ணுங்கள். இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து நான் ஹெல்ப் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த மேட்சில் ஜெயிச்சா கூட நல்லாயிருக்கும், ஆனால் எவனும் ஜெயிக்க மாட்டேங்கிறானே. இவனை பார்த்துட்ருக்கறதுக்கு இந்த பாட்டியாவது பார்க்கலாம். பாருங்கள், பெரிய ப்ரோ பிளேயராட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோக்கர் தான், ஆனால் ஜோக்கராக ட்ரெஸ்ஸை போட்டு MP5 வச்சுட்டு இந்த லாங்கில் போய் நின்றுட்டு அதுவும் மெடிக்கிட் கூட சுற்றாமல் பெரியவனோட போய் நிற்கிறான். இங்கே ஒரு கில்லாக பண்ணிடுவானு பார்த்தா மேலே தூக்குறான், ஆனால் ஒரு கில் கூட பண்ண மாட்டேங்கிறான். இந்த பாட்டை நம்பி எல்லாம் மேட்ச்சுக்குள்ளே வந்தது என் தப்பு தான். சம்டைம்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கூட ஜெயிச்சிடுவேன். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ பண்ணுவான் பாருங்கள், போட்டி அமௌண்ட் போடுறோம் நம்ம. இந்த டைமில் வேறு எதாவது பண்ணியிருந்தால் கூட உருப்படியாக பண்ணியிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு அசிங்கமாக டெத் ஆகிட்டான். ஓகே, அடுத்த ரவுண்ட்லேயாவது உருப்படியாக ஆடுவோம்னு பார்த்தா அதுலேயும் மொக்கையாக தான் அண்ணா. ஆனால் எதுவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அண்ணா. ஒன் டேப்புங்கிறது அவனுக்கு சரியாக வரல, ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு தடவை விழுந்துச்சிருந்தா விழுகலையா? இல்லை விழுகலை. ஒன் டேப்புங்கிறது நம்மளுக்கு எப்போவது ஃப்ளோக்கில் விழுந்தால் விழுகும். அடுத்த மேட்சில் ஒன் டேப் அடிக்கிறத பற்றி போடுறதா இல்லையான்னு தெரில. ஆனால் ஒன் டேப்பு எப்படியெல்லாம் விழுந்ததுங்கிறத வேணால் போட்டு காட்டுறேன். அதாவது எனக்கு வந்து பொறுமையாகிற ஸ்கில்லே கொஞ்சம் கூட கிடையாதுங்க. அதாவது எப்போவுமே சர்வைவல் ஸ்கில்லே இருக்காது. எப்போ பார்த்தாலும் நான் தான் பெரிய ப்ரோ பிளேயர், பாட்டு என்கிட்ட அடி வாங்குறவங்களா அப்படின்னு நினச்சிட்டு போய் ஃபஸ்ட்டே அடி வாங்கிடுவேன். அவுட் ஆகிடுவேன் தெரிஞ்சாலும் பெரியவனாட்டு போய் கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் அடி வாங்கிட்டு அவுட் ஆகிடுவேன். ஆனால் இந்த தடவை அவுட் ஆகலை. அதை கூட இன்னொன்று என்னென்னா, டீம்மேட்ஸ் கூட தான் இருப்பாங்க. நாம் சண்டை போடுவோம்னு நினச்சி நம்மளுக்காக நின்று சண்டை போட போகுது. நான் பெரியவனாட்ட போய் சண்டை நான் முன்னாடி போவேன், அவங்களும் பின்னாடி வருவாங்க. நான் அடி வாங்கின உடனே அப்படியே பேக் அடிச்சிடுவேன், அவங்க நம்மளை நம்பிட்டு போய் அவுட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடி அவங்க நாக் ஆகிடுவாங்க. அவங்கள காப்பாற்றுறேன்னு போய் நானும் டெத் ஆகிடுவேன். இதுதான் என்னோட ஸ்குவாடில் நடக்கிற ஒரு விஷயம். இவன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பாட்டு மாதிரி ஆடாமல் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டுருக்கான்.
இந்த தடவை மூணு பேரும் டைமில் டெத் ஆகிட்டோம். இவன் ஒரு இடத்துலையாவது நின்று மெடிக்கல் சுற்றுவான் மெடிக்கல் சுற்றுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமெல்லாம் சும்மாவே ஓடிட்டு இருந்தான். ஆனால் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஜோக்கர்லே நானும் ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு நிரூபித்து ஆடிட்டுருக்கான். சரி, இந்த இப்போ மெடிக்கல் சுற்றி முடிச்சுட்டா மித்த ரெண்டு பேர் இருக்கானுங்க அப்படின்னு நினைக்க போது டெத் ஆகிடு வந்து நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பையெல்லாம் ஃபுல் மெடிக்கிட்ட சுற்றிட்டு லூட்டெல்லாம் நல்லா பொறுக்கிட்டு பொறுமையாக நின்று ஆனால் இந்த இடத்துல இவன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முன்னாடி நாக் ஆகிடுவான் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ இருந்தேன் அவனும் மாட்டாட்டே வந்துடுவாங்க பார்த்தீங்களா. இவன் தான் இதை போட்டு சீல்டை போட்டு நிற்கிறான், கொரோனா பவரை போட்டு நிற்கிறான். ஒழுங்காக அவன் ஹைட் பிளேஸில் ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, கவர் எடுத்து ஆடி இருந்தானா இவன் டீம்மேட்டு தப்பிச்சிருப்பான், இவனும் கில் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு பாட்டாட்டு இவங்கிட்ட வந்து பாட்டுக்கிட்ட அவுட்டாயிட்டு போயிட்டான். சரி ஓகே, எம்பி ஃபைவ்ல இந்த தடவையாவது ஒரு ஹெட்டாவது போடுறோமான்னு பார்த்தா அது தெரியல, பார்க்கலாம். ஆனால் கடைசி ரவுண்ட் ஐ மேபி ஒரு ஒன் டேப் ஒன் டேப்பில் ட்ராக் வேறு லெவலில் அடிச்சிருப்பேன். ஒன் டேப் படித்த வீடியோகள் போடலாமான்னு பார்த்தா அது எல்லாமே ஃப்ளோக்கில் விழுகிறதா போட வேணாம்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி முந்திரி கொட்டையாட்ட ஓப்பன் பிளேஸில் போய் நின்று அடி வாங்கி நாக்காகிறதே என் பழக்கமாக போச்சு. அதுவும் இன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கே நான் ரெண்டு தடவை ஹீரோயிக்கு போயிட்டேன். ஹீரோயிக்கு போனது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை மைனஸ் ஆகிட்டு, இது வந்து ரெண்டாவது தடவை தான் நான் ஹீரோயிக் போகிறத போட்டிருக்கேன். ஃபஸ்ட் தடவை ஹீரோயிக்கு போனது வந்து இது ஹீரோயிக் ஃபைவ் வரைக்கும் போகலாம் ட்ரை பண்ணலாம். நம்ம பார்ட்னர் வந்து ஹீரோயிக் 22 போயிட்டார், அவர் மாதிரியே ஏதாவது ட்ரை பண்ணலாம். நான் இது வரைக்கும் 31 வரைக்கும் போயிருக்கேன், போன சீசனுக்கு முந்தன் சீசன் 31 வரைக்கும் போனேன். சரி போகலான்னு ட்ரை பண்ண போது கரெக்டாக பாட்டாட்ட மூணு நம்ம கூட வர்ற மூணு மேட்ச் ஆடினேன், மூணு மேட்ச்சுமே மைனஸ்ஸு. நானும் ஒரு கில் கூட பண்ணல. இவன் இப்போ வந்து இவன் அடி வாங்கினாப்போ நானும் அடி வாங்கி ஃபுல்லாக நாக்காய். இந்த பின்னாடி இருக்கிற இன்னொரு ஜோக்கரு நான் எப்போ லூட் அடி கில் அடிக்க வந்தால் ஓசி கில் அடிச்சிடறான். லூட்டு நான் கில் பண்ணவனில் லூட் அடிக்க போனால் அவங்ககிட்டருந்து எனக்கு முன்னாடி லூட் அடிச்சிடறான். மொத்தத்தில் ஓசி கில்லு ஓசி லூட்டு எப்படி அடிக்கணுங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இவனை இப்போ வந்து அவன் அடி வாங்கின மாதிரியே மூணு மேட்ச்சும் என் டீம் மேட்ச்சு நான் மூணு தடவையும் அடி வாங்கி டைமண்ட் 4K போயிட்டேன். மறுபடியும் இப்போ எப்படியும் முக்கி கஷ்டப்பட்டு என் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ஆடி இப்போ ஹீரோய்க்கு வர வீடியோவை போட்டிருக்கேன். அப்பப்போ பாட்டு மாதிரி நின்று ஆடினாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ரோ மாதிரி ஆடியிருப்பேன். அதை பார்த்து யாராவதுக்கு என் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா ஒரு பேர் தான் நான் ஓடி போயிடணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச்சு லாக் டவரில் ஃபேக்ட்ரியில் என் டீம்மேட்ஸ் எல்லோரும் டெத் ஆகிட்டானுங்க. ஆனால் நாலு பேர் ஒட்டுக்கா உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். பாம் இருந்ததை வீசாமல் நான் தான் பெரியவன்ட்டு எம்பி ஃபைவை தூக்கிட்டு போனேன். ஒருத்தர் ஹெட்டில் போட்டு நாக்கானா இன்னொருத்தன் டபுள் வெக்டரை வச்சு ஒரே சாத்து முடிஞ்சே போச்சு. ஜோலி கஷ்டப்பட்டு எப்படியோ மறுபடியும் கேம் ப்ளே பண்ணி இப்போவும் பாருங்கள் அவன் ஓசி கில் அடிச்சிட்டான். டபுள் ஃபுல்லாக ஷாட் கன் வச்சுட்டு அங்கேருந்து அடிக்கிறான் ஓசி கில்லு. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஓசி கில்லு ஓசி லூட்டு. ஐ திங்க் ஸோ இந்த ரவுண்டு சேம் ரவுண்டு இந்த ரவுண்டில் தான் நான் வந்து வேறு லெவலில் ட்ராக் அடிச்சிருப்பேன். எப்போவுமே முந்திரி கொட்டையாட இறங்கி எனக்கு தான் ஒன் டேப் அடிக்க தெரியும் அப்படிங்கிற நினப்புலையே போய் நின்னேன். அதே மாதிரி ஒரு எழுச்சாவன் வந்து நின்று சிக்கிட்டான். அடிச்ச அடியில் அவன் ஹெல்மெட்டு வெஸ்டெல்லாம் தெரிச்சிருச்சு. அப்போ எனக்கு இந்த பாட்டு தான் தோணுச்சு, ரீமிக்ஸ் பண்ண நானே போட்ட சாங்கு அது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. எனது அவனை ஹெட்ஷாட் அடிக்க போது பாடுறேன். வெயிட் ஐயோ வளர்றனே வெயிட் ஃபார் எயிட். அப்பப்போ இப்படி தான் பாட்டுத்தனமாக கையில் கன்று வச்சுட்டு போய் எகிரி குச்சி. இப்போ பார்த்தீங்களா எத்தனை ஹெட்டு, மூணு ஹெட்டு, மூணு தானு எத்தனை அப்படியே கவுண்ட் பண்ணி லீவ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த பாட்டு இப்போ ஞாபகத்துக்கு வரல, அதனால் அந்த பாட்டு பாடுறதை விட்டுறேன். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா பாட்டுத்தனமாக எகிரி குச்சிட்டு இருந்தான்ல, இப்போ அவனை கில் பண்ணிட்டு ஓபரா பண்ணி வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது அதை பற்றி அதை விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ்தனமாக ஏதாவது கொரோனா பவர்லாம் வேஸ்ட் பண்ணியிருந்தா தண்டம். இப்படி எகிருக்கு வச்சுருந்தா குளோவல்குள்ளே பூந்துட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு ஜன்னல் மேலே ஏறின்ட்டு என்னக்கா ஆடிட்டு இருந்தா முடிச்சாச்சு. இந்த ஜோக்கருக்கு டிலே பண்ணி விடுறதே நிறையா போச்சு. அதுவும் இல்லாமல் போய் அடித்தாச்சு, நாம ஹீரோ ஈக்குவான் போயாச்சு.
இதை இந்த வீடியோ உங்களுக்கு யாராவதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இந்த பாட்டு ஓசியில் அடித்ததுலலாம் நம்ம டேமேஜ் ஃபுல்லாக அவனுக்கே போயிடுச்சு. அதனால் அவன் ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம செகண்ட் வர வேண்டிய நிலமை. எல்லாருக்கும் ஒரு லைக்கை போட்டுருவோம் ஹீரோக்கு வந்துடும்ல. ஓகே, எனிமீஸும் ஓரளவுக்கு நல்லா ஆடினதுனால ஒரு பாட்டு மாதிரி ஆடினதுனால தான் நாளாக ஹீரோக்கு வர்ற நிலமை. ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.